Hi students, நம்ம இன்னைக்கு என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போறோம் அப்படினா ஸ்ட்ரக்சுரல் அனாலிசிஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் பிளேட் வித் ஏ சர்க்குலர் ஹோல். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டிராயிங் இதுதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றேன். இதிலே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருக்கு. நான் ஏ எக்ஸ்பிரிமெண்ட் பண்றேன். சரிங்களா? ரெக்டாங்குலர் பிளேட் வித் சர்க்குலர் ஹோல். சரிங்களா? இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படினா அன்சிஸ் ஓபன் பண்ணியாச்சா? ஓபன் பண்ணிட்டு ப்ரிஃபரன்சஸ்ல ஸ்ட்ரக்சுரல் structural analysis okay அடுத்து preprocessor element type add edit delete add இதுல வந்து solid rectangular plate சொன்னோமா plateங்கிறது solid object தான் அதனால இதுல solid select பண்றோம் solid select பண்ணிட்டு 8 node 183 solid க்கு default ஆ இந்த node வந்து select பண்ணிக்கங்க சரியா default ஆ அந்த இத நம்பரை select பண்ணுங்க solid அப்படினா சரிங்களா okay கொடுங்க ओके इतना सालिड सालिडना तिक्न सर अफ तिक्न मेसर पड़े आड्त आप्शन प्लेन 183 अब आप्शन को अत क्लोज आप्शन अब बटन को पाती एलमेंट बिहेवियर के थ्री अब अंदर प्लेन स्ट्रेसा एक्सिसिमेट्रिका प्लेन स्ट्रेन प्ले स्ट्रेस वित् तिक्न सर प्लेन ट्रस वित् तिक्नसोड़ को रेक्टांगुलर प्लेट के सम तिक्नसा कुको सर स्ट्रेस वित् तिक्न ओके ऑप्शन को ओके क्लोज पड़ेंगे अत पाती रियल कॉन्स्टेंट सर रियल कॉन्स्टेंट ऐड एडिट डिलीट ऐड ऐड को ओके ओके नम्बर डिफॉल्टा मेजर पड़ो डिफाइन பண்ணோம் அப்படினா प्लेन स्ट्रेस वित् तिक्न अब डिफाइन பண்ணோமா அந்த திக்னஸ் வேல்யூ டிஃபைன் பண்றது தான் இந்த இது சரிங்களா ரியல் கான்ஸ்டன்ட் அந்த திக்னஸ் கொடுத்துட்டு THK அப்படின இருக்க திக்னஸ் எவ்வளவு கொடுக்கறேன் அப்படினா ஒரு 20 கொடுக்கறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்கறேன் சரிங்களா க்ளோஸ் பண்ணிருங்க மறுபடியும் எப்போ ஸ்டெப் எப்போ வர மாதிரி தான் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் மெட்டீரியல் மாடல் ஸ்ட்ரக்சுரல் லீனியர் எலாஸ்டிக் isotropic 2E5 0.27 இது காமனா உள்ளது மேனுவல்ல ஓகே க்ளோஸ் பண்ணிருங்க அடுத்து பாத்தீங்க அப்டினா செக்ஷன்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை சாலிடுக்கு தேவையில்லை செக்ஷன்ன்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணனும் அப்டினா only பீமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும் சரிங்களா அடுத்து மாடலிங் மாடலிங் கிரியேட்ல की पॉइंट वराद लाइन वराद एरिया प्लेन ताने अद रेक्टांगुलर प्लेट ताने पोटों रेक्टांगुलर प्लेट एरिया दा कुड़कुनो अदनाल एरियास कुड़ुंग एरियासला रेक्टांगल रेक्टांगल बाय टू कॉर्नर रेक्टांगल बाय टू कॉर्नर डब्ल्यूपी एक्स केट्रके वैल्यू वाईयोड वैल्यू केट्रके एक्सोड वैल्यू जीरो वाईयोड वैल्यू जीरो वित् हईट केट्रकेंगला नम्म ड्राइंग पारुंग इप्पो ना इदु कुड़ुक्क पोरेन वित् पाती 60 हईट पाती 40 सर वित् वो 60 हईट वो 40 को ओके रेक्टांगल वाला रेक्टांगल जूम पड़ी मौस जूम पड़ी जूम आटांगल को मॉडलिंग मॉडलिंग क्रेट एरिया को रेक्टांगल को रेक्टांगल को रेक्टांगल के नोल कोम सर्किल அதுக்கு கீழ ரெக்டாங்கிளுக்கு கீழே சர்க்கிள் அப்படினு ஆப்ஜெக்ட் இருக்கு சர்க்கிள்ல சாலிட் சர்க்கிள் சாலிட் சர்க்கிள்ல x ோட வேல்யூ y ோட வேல்யூ ரேடியஸ் கேக்குது இப்போ x ோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா அதாவது இந்த ரெக்டாங்கிள்ல சென்டர் சரிங்களா இந்த ரெக்டாங்கிள் லெந்த் எவ்வளவு கொடுத்திருக்கோம் அப்படினா 60 கொடுத்திருக்கோம் 60 ல பாதி சென்டர் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்க 30 y वैल वैल्यू अब पाती हईट वो 40 को 40 सेन्टर 20 रेडियस एवं रेडियस ड्राइंग पाती डया 20 अब अब रेडियस 10 रेडियस को 10 को ओके सर्किल वह डया 20 अब रेडियस 10 सर हॉल हॉल पड़ो अब हॉल को नम सर्कुलर सालिडा को நாம இங்க சாலிட் சர்க்கிள் தான் கொடுத்தோமா இது வந்து ஹாலோ சர்க்கிளா கன்வர்ட் பண்றதுக்கு ஏரியா முடிஞ்சிருமா கிரியேட் இருக்கா கிரியேட்டுக்கு கீழ ஆபரேட் அப்படின ஒரு பட்டன் இருக்கு
நம்ம ரெக்டாங்கிள் ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்தோம், சர்க்கிள் ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்தோம். இந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணி எடுக்கணும், ரெண்டுமே சாலிட் ஆப்ஜெக்டாக தான் கொடுத்தோம். இந்த இடத்துல ஹாலோ ஆப்ஜெக்டாக கொண்டு வர்றதுக்கு கிரியேட்டுக்கு கீழே இருக்க ஆப்ரேட், ஆப்ரேட்டில் பூலியன், பூலியனில் சப்ட்ராக்ட், சப்ட்ராக்டில் ஏரியா, ஏரியா தானே சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதனால் ஏரியாவுக்கு செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஏரோ மார்க் வரும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுங்க. ஆனால் ரெக்டாங்கிளில் தான் வச்சு நான் செலக்ட் பண்ணேன், அது எதில் செலக்ட் ஆகிருக்கு, சர்க்கிளில் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் இன்னொரு தடவை மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுறேன், ரெக்டாங்கிள் செலக்ட் ஆகிருச்சு. சரிங்களா, ஏரியா கொடுக்குறேன், ஏரியா கொடுத்தனே ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, இல்லை சர்க்கிள் செலக்ட் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இன்னொரு கிளிக் பண்ணுங்கள், ரெக்டாங்கிள் செலக்ட் ஆகும். ரெக்டாங்கிள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்ளை கொடுங்க. இல்லை மறுபடியும் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ஏன் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய ஆப்ஜெக்ட் எதுவோ அதை தான் செலக்ட் பண்ணும். அடுத்து அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் மவுஸ் வரும், அப்போ சின்ன ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். எதாக சப்ராக்ட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி, இந்த சர்க்கிளை தான் சப்ராக்ட் பண்ண போகிறேன், அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஹோல் வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ டைரெக்டாக மாடலிங் முடிச்சாச்சு. அடுத்து மெஷிங், மெஷ் டூல், இங்கே ஏரியா. முன்னாடி லைன் கொடுத்தோம், இப்போது ஏரியா. நம்ம என்ன ஏரியா இது கொடுக்குறோமோ அதை வச்சு தான் கொடுக்கணும். ஏரியாவில் செட் கொடுங்க, செலக்ட் பண்ணிவிட்டு லைன் செலக்ட் பண்ணும்போது லைன் செலக்ட் பண்ணோம், இப்போ ஏரியாவாக செலக்ட் பண்ணோம். அதனால் ஏரியாவுக்கு நேராக இருக்க செட் கொடுங்க, அந்த ரெக்டாங்கிள் ஏரியாவை செலக்ட் பண்ணுங்கள், அப்ளை கொடுங்க. எஜ்ஜு லென்த்துன்னு கேட்குது, எஜ்ஜு லென்த்து வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 3 கொடுக்குறேன். ஏன் 3 கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வரையும் போது ஒரு சின்ன ட்ராய்மென்ஷனில் என்ன ட்ராயிங் இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்து 10 mm ரேடியஸில் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல 10 கொடுத்தோம் அப்படின்னா இந்த 10ங்கிற ரேடியஸு வேறு மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் தெரியும். அதனால் 3 mm கொடுக்க, இல்லை 2 கூட கொடுத்துங்க. 2 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் மெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். சரிங்களா, மெஷ் டூல் கொடுக்குறேன், ஏரியாவுக்கு நேராக இருக்க செட் கொடுக்குறேன், ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். எஜ்ஜு லென்த்து 2 கொடுத்துட்டு இங்கே ஒரு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே மெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஓகே சொல்கிறேன். சரிங்களா, ஓகே மெஷ் ஆயிடுச்சு. இந்த லைன் வந்து ஏரியா இருக்கனால லைன் மெஷ் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அது மெஷ் பண்ணி மெஷ் பண்ணி அப்படியே காமிக்கும். சரிங்களா, மெஷ் டூல், மெஷிங் முடிஞ்சிச்சு. அடுத்து லோடு, டிஃபைன் லோடு, அப்ளை, ஸ்ட்ரக்சரல், டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஆன் லைன் கொடுக்கணும், லைனில் தான் கொடுக்கணும், ஏரியா கொடுக்கக்கூடாது. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த மாதிரி லைன் கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் எடுத்துனா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், ஆல் டிஓஎஃப் கொடுக்கணும். சரிங்களா, இந்த சைடு 2000 N கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் லைன்ஸ் ரைட் சைடு லைனை செலக்ட் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஆல் டிஎஃப் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். சரிங்களா, மறுபடியும் ப்ரெஷர், சாலிட் ஆப்ஜெக்டே ப்ரெஷர் தான் கொடுக்கணும். சரிங்களா, ப்ரெஷர் கொடுத்துட்டு ஆன் லைன் கொடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போது ப்ரெஷர் வேல்யூ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க, 2000 மைனஸில் கொடுங்க. சரிங்களா, இது எப்படி ஏன் மைனஸில் கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்டு ஆப்ஜெக்டில் அதாவது XY இதெல்லாம் XYZ அப்படின்னு கணக்கு பண்ணுங்க. ஆப்ஜெக்டுக்குள்ளே லோடு கொடுக்கணும் அப்படின்னா ப்ளஸில் கொடுங்க, ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் லோடு கொடுக்கணும் அப்படின்னா மைனஸில் கொடுக்கணும். சரிங்களா, வெளியில் வந்துருச்சுங்களா, எது ஆப்ஜெக்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளஸில் கொடுக்கணும். முடிஞ்சு லோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல்யூஷன் சால்வ் கரண்ட்டு லெஸ் ஓகே, சொல்யூஷன் இஸ் டன் வந்துச்சு, நம்ம கொடுத்த இன்புட் வேலை எல்லாமே ஓகே. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜென்ரல் போஸ்ட் ப்ராசஸர், பிளாட் ரிசல்ட், கான்டூர் பிளாட், நோடல் சொல்யூஷன், டிஒஎஃப் சொல்யூஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்சம் ஓகே. சரிங்களா, இந்த இடத்துல தான் ப்ரெஷர் கொடுத்துருந்தோம், அதனால் இந்த இடத்துல ரெட் கலர் காமிக்குதுங்களா. இப்போ நம்ம உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம ஆரம்பத்தில் ஒரு திக்னஸ் வேலையை கொடுத்தோமே அதை எப்படி சார் மெஷர் பண்ணுறது அப்படின்னா பிளாட் கண்ட்ரோலில் ஸ்டைலில் சைஸ் அண்ட் ஷேப் கொடுத்துட்டு ஆஃபில் இருக்கணும், டிஸ்பிளே ஆஃப் எலமெண்ட்
அப்படின்ற ஒரு காலம் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க, அந்த திக்னஸ் வந்துடும். ஆனால் நமக்கு இதே ஃப்ரண்ட்டு வியூவில் இருக்கா, அதனால் திக்னஸ் தெரியாது. இந்த ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு இருக்கும், அது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த திக்னஸ் மெஷர் ஆகும். சரிங்களா? ஓகே, மறுபடியும் பாருங்கள் அந்த திக்னஸ் எப்படி கொடுக்குறது. பார்ட் கண்ட்ரோலில் ஸ்டைலில் சைஸ் அண்ட் ஷேப்பு இது ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இங்கே ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருங்க. ஃபைல் சேவ் பண்ணுறது அகைன் சொல்கிறேன், பிளாட் கண்ட்ரோல், அது மறுபடியும் இதே பிளாட் கண்ட்ரோல் தான், ரைட் மெட்டார் ஃபைல இன்வெர்ட் ஒயிட் ஆர் பேக். இதில் தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே, தேங்க்யூ.